நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மனம் என்பது மனிதனின் உளவியலிலும் உடல் இயங்குவியலிலும் ஓர் மர்ம தேசம். அலைவாயும் மனதிற்கும் அதனால் அலைக்கழிக்கப்படும் மனிதனுக்குமான தொடர்பு முடிச்சுக்களை தொட்டு பார்க்கும் முயற்சியே சிந்தனை செய் மனமே எனும் இக்காணொளி தொடர். வாருங்கள் அன்பர்களே, இனி மனம் எனும் மந்திர சாவியை கையில் எடுப்போம். மன அழுத்தம் இறைவன் தந்த வரமா, இயல்பில் வந்த சாபமா? மனிதனின் நவீன வாழ்வியல் சூழல் காரணமாக மனக்கதவின் வாசலில் காத்திருப்பது ஸ்ட்ரெஸ் என சொல்லப்படும் மன அழுத்தம். இது எல்லா மனிதர்களுக்கும் இயல்பாக அவ்வப்பொழுது ஏற்பட்டு கொண்டே இருக்கும் மனநிலை என்றாலும், சிலருக்கு மன அழுத்தம் என்பது மாறாமல் தொடர்ந்து தூக்கத்தையும் கெடுத்து தொல்லை தரும் நிலைக்கு சென்றால் உளவியலிலும் உடல் இயங்குவியலிலும் பலவிதமான நோய்கள் ஏற்பட காரணமாக அமைந்து விடுகின்றது. உண்மையில் இயற்கையோடு இயைந்து வாழும் மனிதனுக்கு இறைவன் கொடுத்த வரம்தான் மன அழுத்தம் என்பது. ஆயினும் இந்த இறைவனின் கொடையை மனிதன் தனக்குத்தானே ஒரு சாபமாக மாற்றிக்கொண்ட வரலாற்று கதையை கொஞ்சம் காண்போம். விலங்குகளை வேட்டையாடி பிழைத்த கற்கால மனிதனின் உயிருக்கு எப்பொழுதெல்லாம் ஆபத்து தொடர்கின்றதோ அந்த நிலையில் அவன் விலங்குகளுடன் போராடுவது அல்லது தப்பித்து ஓடுவது என்ற கட்டாயத்தில் தள்ளப்பட்டதை ஃபைட் ஆர் ஃப்ளைட் ரெஸ்பான்ஸ், அதாவது சாடுவது அல்லது ஓடுவது என்ற நடவடிக்கையிலேயே வாழ வேண்டிய நிலை அவனுக்கு ஏற்பட்டது. இவ்வாறு உடலுக்கும் உயிருக்கும் ஏற்பட்ட ஆபத்தான தருணங்களில் அவன் போராடுவதற்கும் ஓடுவதற்கும் உடலின் எல்லா பாகங்களுக்கும் உடனடியாக தேவைப்பட்ட ஆற்றல் ஆக்சிஜன் மற்றும் குளுக்கோஸ். விரைவான மூச்சு மூலம் ஆக்சிஜனை நுரையீரல் உற்பத்தி செய்ய கல்லீரலின் கட்டுப்பாட்டில் சேமிக்கப்பட்ட கொழுப்பு குளுக்கோஸாக மாற்றப்பட, இவை இரண்டையும் உடலின் எல்லா பாகங்களுக்கும் இரத்த ஓட்டம் மூலம் விரைவாக எடுத்து செல்வதற்கு இருதயம் வேகமாக செயல்படுகின்றது. இவை அனைத்தும் மூளையின் கேந்திரத்திலிருந்து பிறப்பிக்கப்பட்ட உத்தரவினால் சில நொடிகளிலேயே நிறைவேறுகின்றது. இதுபோன்ற தருணங்களில் சாடிய அல்லது ஓடிய மனிதனின் ஆபத்து நீங்கியவுடன் அவன் களைப்பினால் சற்று ஓய்வெடுத்து இயல்பு நிலைக்கு திரும்புகின்றான். அச்சத்திற்கு இலக்கான மனிதன் அது நீங்கியவுடன் அதை பற்றி கவலை கொள்ளாமல் அடுத்த கட்டத்திற்கு செல்கின்றான். இவ்வாறு மனிதனின் மனதில் ஆபத்து உணரப்படும் தருணங்களில் மின்னல் வேகத்தில் ஆற்றலை பெறுவதற்காக மனதின் செயல்பாட்டில் ஏற்படும் அழுத்தமே இறைவன் கொடுத்த இந்த வரம். இறைவன் கொடுத்த இந்த இனிய வரம் நவீன மனிதனின் வாழ்வியலில் சாபமாக மாறிய சங்கடம் எப்படி எப்போது நிகழ்ந்தது? தனது வாழ்வியல் தேவைகளை பெருக்கிக் கொண்டு அவைகளை நிறைவேற்றுவதில் ஆசை, களவு, கோபம், அச்சம், கவலை, பொறாமை முதலிய உணர்வு நிலைகளில் மாட்டிக்கொண்ட நவீன மனிதன் நாள்தோறும் பதட்டத்திற்கும் மன அழுத்தத்திற்கும் ஆளாக நேரிடுகின்றது. குடும்பம், அலுவலகம், தொழிலகம், வணிகம் என அனைத்து வாழ்வியல் சூழலிலும் விலங்கின பண்புகள் கொண்ட மனிதர்களோடு உரையாடி உறவாடி வாழ்வது தவிர்க்க இயலாததாகிவிட்டதால் மன அழுத்தமும் தவிர்க்க முடியாததாகிவிட்டது. இவ்வாறு நாள்தோறும் மன அழுத்தம் உணரப்படும் தருணங்களிலெல்லாம் இறைவன் அருளிய வரத்தின்படி சாடுவது அல்லது ஓடுவதற்காக உடலின் ஆற்றலுக்கான அனைத்து வேலைகளும் முடுக்கிவிடப்படுகின்றன. ஆனால் மற்றவரை சாடவும் முடியாமல் எங்கேயும் ஓடவும் முடியாமல் ஓரிடத்திலேயே முடங்கி போன மனிதனின் உடலில் உற்பத்தியான குளுக்கோஸ் எவ்வித பயனமில்லாமல் இரத்த ஓட்டத்திலிருந்து வெளியேறவும் வழியில்லாமல் திரிந்து போன கொழுப்பு திசுக்களாக இரத்த நாளங்களில் அனாதைகளாக முகாமிடுகின்றன.
இந்த நிலை மனித உடலில் அடிக்கடி நிகழும் பொழுது அதீத இரத்த அழுத்தம், அதிக சர்க்கரை ஆகியவை வேண்டா விருந்தாளிகளாக வந்து சேர்ந்து பல்வகை நோய்களுக்கும் பாலமாக அமைகின்றன. இத்தகைய அழுத்தம் ஏற்படும் பொழுதெல்லாம் தலைவலி, களைப்பு, வயிற்றுக்கோளாறு, தூக்கமின்மை முதலிய உடல் சார்ந்த அறிகுறிகளும், குழப்பம், நினைவாற்றல் சிக்கல், எதிர்மறை உணர்வு, பொறுமையின்மை, பதட்டம், கோபம், நம்பிக்கையின்மை முதலிய உளவியல் அறிகுறிகளும் தொடரும் நிலையில் அவைகள் பல்வேறு நோய்களாக மாறிப்போகின்றன. மனிதனின் உடலிலோ உள்ளத்திலோ ஆபத்து உணரப்படும் பொழுதெல்லாம் அதற்கு எதிர்வினை ஆற்றுவதற்காக வெள்ளம்போல் பெருகி வரும் ஆற்றலின் நீரோட்டம் ஓடி தீர்ந்து ஓய் ஓய்வு கொண்டு உற்சாகம் அடைவதற்காக இறைவன் மனிதனுக்கு கொடுத்த இந்த வரமானது அவன் இயற்கையுடன் ஏய்ந்து வாழாமல் முரண்பட்ட வாழ்க்கையுடன் முடிச்சு போட்டு கொண்டதன் விளைவே வரத்தை துறந்து சாபத்தை உருவாக்கி இன்று சங்கடம் வரவழைத்து கொண்டதற்கான சரித்திரம். நன்று நண்பர்களே, மீண்டும் ஒரு சிந்தனை செய் மனமே காணொளி தொடரில் சந்திப்போம். அதுவரை சிந்திப்போம். நன்றி, வணக்கம்.